ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் 9 குழி நிலம். சிறுகதை ஆசிரியர் கல்கி. குரல் வினோதினி முருகானந்தம். கணிதவியல் மாணவி. இளங்கலை முதலாம் ஆண்டு ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி தேவகோட்டை. மின்னுல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னுல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒளிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். நாட்டரங்கரையில் கமலாபுரம் என்ற ஒரு கிராமம் உண்டு. ஸ்ரீமான் சீனிவாசன் பிள்ளை அந்த கிராமத்திலேயே பெரிய மிராசுதாரர். கிராமத்தில் பாதிக்கு மேல் அவருக்கு சொந்தம். ஆற்றின் கரையில் உள்ள கல்யாணபுரம் கிராமத்திலும் அவருக்கு நிலங்கள் உண்டு. ஆடு மாடுகளுக்கும் ஆள் படைகளுக்கும் குறைவில்லை. அவரை விட பெரிய தனவந்திரியின் புதல்வியாகிய அவருடைய வாழ்க்கை துணைவி அருங்குணங்களுக்கெல்லாம் உறைவிடமாக விளங்கினாள். செல்வப்பேற்றில் சிறந்த இந்த தம்பதிகளுக்கு ஆண்டவன் மக்கட்பேற்றையும் அளித்திருந்தான். மூத்த புதல்வன் சுப்பிரமணியன் சென்னையில் ஒரு கலாசாலையில் படித்துக் கொண்டிருந்தான். அவனை பற்றி சீனிவாசன் பிள்ளை கொண்டிருந்த பெருமைக்கு அளவே கிடையாது. பிஎல் பரீட்சையில் தேறியதும் மயிலாப்பூரில் பங்களாவும் போர்டு மோட்டார் வண்டியும் வாங்கி தருவதாக வாக்களித்திருந்தார். அவருடைய புகழோ எங்கும் பரவி இருந்தது. சுற்றிலும் 3 தாலுக்காக்களில் கமலபுரம் பெரியப்பண்ணை பிள்ளையின் பெயரை கேள்விப்படாதவர் எவரும் இல்லை. இவ்வளவு பாக்கியங்களும் நிலைக்கலாயிருந்த சீனிவாசன் பிள்ளையை 3 வருஷ காலமாக ஒரு பெருங்கவலை வாட்டி வந்தது. அவருக்கும் ஆற்றின் கரையில் உள்ள கல்யாணபுரம் பண்ணை சோமசுந்தரம் பிள்ளைக்கும் நடந்து வந்த விவகாரமே இக்கவலைக்கு காரணம். சீனிவாசன் பிள்ளையும் சோமசுந்தரம் பிள்ளையும் நெருங்கிய உறவினர்களேயானாலும் வழக்கு ஆரம்பமானதிலிருந்து ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போவது நின்று போயிற்று. மனஸ்தாபம் முற்றி கடும் பகையாக மாறிவிட்டது. விவகாரம் ஒரு அற்ப விஷய காரணமாக இருந்தது. கல்யாணபுரத்தில் சீனிவாசன் பிள்ளையின் வயலுக்கும் சோமசுந்தரம் பிள்ளையின் வயலுக்கும் நடுவே 9 குழி விஸ்தீரணம் உள்ள திடல் ஒன்று இருந்தது. அத்திடலில் 2 தென்னை மரங்கள் இருந்தன. நிலம் நீண்ட காலமாக சீனிவாசன் பிள்ளையின் அனுபோகத்தில் இருந்து வந்தது. ஒரு நாள் களத்தில் உட்கார்ந்து அறுவடையை கவனித்துக் கொண்டிருந்த சோமசுந்தரம் பிள்ளை தாகம் மிகுந்தவராய் உறவினருடைய மரம் என்னும் உரிமையின் பேரில் தமது பண்ணையாளை ஏவி அத்தென்னை மரத்திலிருந்து இளநீரை கொண்டு வர சொன்னார். சின்ன பயல் 65 வயதானவன் அப்பாரே சென்று மரத்தில் ஏறி இளநீர் குழையை தள்ளினான். தள்ளியதோடு இறங்கினானா, பானையில் வடிந்திருந்த கல்லையும் ஒரு கை பார்த்து விட்டான். இதை தூரத்தில் இருந்து கவனித்த சீனிவாசன் பிள்ளை பண்ணையின் தலையாரி ஓட்டமாக ஓடி வந்தான். பாவம், அவன் கட்டியது திருட்டுக்கள், அதை மற்றொருவன் அடித்து கொண்டு போவதனால் சின்ன பயல் இறங்கியதும் ஒருவரோடொருவர் கட்டி புரண்டார்கள். அவர்கள் அச்சமயத்தில் பிரயோகித்து கொண்ட வசை சொற்களை இங்கு வரைத்தல் அனுசித்தமாகும். சின்ன பயல் இளநீர் இன்றியே சென்று எஜமானிடம் 10 கூறினான். உங்கப்பன் விட்டு மரமா என்று அந்த பயல் கேட்டான். நான் சும்மா விடுவதா என்று கர்ச்சித்தான். கமலபுரம் பண்ணையின் கண்ணி வழியாக தண்ணீர் விட மறுத்தது. பொதுக்களத்தில் போட்டிருந்த பூசணிக்காயை அறுத்து சென்றது. பயிரில் மாட்டை விட்டு மேய்த்தது. போரை ஓரடி தள்ளி போட்டது. முதலியவைகளை பற்றி சரமாரியாக பொழிந்தான். சோமசுந்தரம் பிள்ளைக்கு ஒரு பக்கம் தாகம், மற்றொரு பக்கம் கோபம். அவர் உடனே காரியஸ்தரிடம், நான் சொன்னேனே, பார்த்தீரா, நமக்கு இந்த திடலில் பாத்தியம் இருக்கிறது. இல்லாவிடில் ஏன் இவ்வளவு அவசரமாக வேலி எடுக்க வேண்டும்? தஸ்தாவெஜிகளை நன்றாக புரட்டி பாரும் என்று கூறினார். காரியஸ்தர், தஸ்தாவெஜி இருக்கவே இருக்கிறது, சகவாசமாக புரட்டி பார்ப்போம், ஆனால் இந்த வேலியை விட்டு வைக்க கூடாது என்றார். அதுவும் நல்ல யோசனைதான் என்று பிள்ளை தலையை ஆட்டினார். இரவுக்கிரவே வேலி மறைந்து போய்விட்டது. மறுநாள் சீனிவாசன் பிள்ளையின் ஆட்கள் 10 பேருக்கு கள்ளு குடிப்பதற்காக குறுநின்னல் வீதம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் குடித்துவிட்டு சென்று
கல்யாணப்புற பண்ணையையும் பண்ணை ஆட்களையும் பண்ணையை சேர்ந்தவர்களையும் பாடத் தொடங்கினார்கள். சோமசுந்தர பிள்ளையின் ஆட்களும் பதிலுக்கு பாட ஆரம்பித்தார்கள். பாட்டு ஆட்டமாக மாறி ஆட்டம் அடிதடியில் முடிந்தது. மறுநாள் இரண்டு பண்ணை காரியஸ்தர்களும் தத்தம் ஆட்களை அழைத்து கொண்டு 8 மைல் தூரத்தில் உள்ள சப்மர்ஜித்ரேட் கோட்டுக்கு சென்றார்கள். இதற்கிடையில் போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் பண்ணைகளின் வீடுகளுக்கு வந்து ஒவ்வொரு வண்டி நெல் பெற்று கொண்டு சென்றார். 4-5 முறை போய் அலைந்த பிறகு 2 பண்ணைகளையும் சேர்ந்த ஆட்களில் 5 ஒரு மாத கடுங்காவலும் மற்றவர்களுக்கு தலைக்கு 50 ரூபாய் அபராதமும் கிடைத்தன. அபராத தொகைகள் பண்ணைகளில் இருந்தே கொடுக்கப்பட்டன. 2. கல்யாணப்புறப்பண்ணை காரியஸ்தர் மிகுந்த பிரயாசை எடுத்துக்கொண்டு பழைய தஸ்தாவேஜிகளை புரட்டி பார்த்து 9 குழித்திடல் கல்யாணப்புறப்பண்ணைக்கு சொந்தம் என்பதை நிரூபிக்கத்தக்க தஸ்தாவேஜிகளை கண்டுபிடித்தார். முனிசிப் கோர்ட்டில் மறுநாளே வழக்கு தொடுக்கப்பட்டது. ஊரில் பெரிய வக்கீலாகிய செவிட்டு ஐயங்காரை சோமசுந்தரம் பிள்ளை அமர்த்தி கொண்டபடியால் சீனிவாசன் பிள்ளைக்கு தகுந்த வக்கீல் அகப்படவில்லை. மிகுந்த யோசனைக்கு பிறகு முனிசிஃபின் மைத்துனருக்கு அம்மான் என்ற உறவு கூறிக்கொண்ட இளைஞர் ஒருவனிடம் வக்காலத்து கொடுக்கப்பட்டது. முனிசிஃபின் உறவினராயிருந்தால் என்ன, யாராயிருந்தால் என்ன, செவிட்டு ஐயங்காரிடம் சாயுமா? 9 வழக்கு நடந்த பிறகு சோமசுந்தரம் பிள்ளை வெற்றி பெற்றார். சீனிவாசன் பிள்ளை சாதாரணமாகவே பிறருக்கு சளைக்கிற மனிதர் அல்லர். அதிலும் பல்லாண்டுகளாக அனுபவித்து வந்த நிலத்தை பறிக்கொடுக்க யாருக்குத்தான் மனம் வரும்? அவருடைய அண்டை அயலார்கள் அவரிடம் வந்து இந்த சமயத்தில் மற்றவனுக்கு விட்டு கொடுத்து விடலாகாது என்று போதிக்கலானார்கள். தஞ்சாவூர் மேல்கோட்டில் சீனிவாசன் பிள்ளை அப்பில் வழக்கு தொடுத்தார். தஞ்சாவூரில் உள்ளவர்களில் பெயர் பெற்ற வக்கீல் அமர்த்தி கொண்டதோடு சென்ற தேர்தலில் வாக்கு பெறும் நிமித்தம் தமது வீட்டிற்கு வந்து சென்ற சென்னை ஸ்ரீமான் ராமபத்ர ஐயரை அமர்த்தி கொண்டு வரும்படி தமது காரியஸ்தரை அனுப்பினார். தன்னை கண்டதும் ஐயர் பரிந்து வரவேற்பார் என்று எண்ணி சென்ற காரியஸ்தர் சொக்கலிங்கம் பிள்ளை பாவம் ஏமாந்தார். ஸ்ரீமான் ராமபத்ர ஐயர் தாம் வாக்கு தேடி சென்றவர்களை மறந்து எத்தனையோ நாட்களாயின. கம்மலுப்புறம் பண்ணையிலிருந்து தாம் வந்திருப்பதாக அறிவித்த பின்னரும் வக்கீல் பாரமுகமாக இருந்ததைக் கண்டு காரியஸ்தர் வியப்படைந்தார். கடைசியாக செலவெல்லாம் போக 4 500 ரூபாய் தருவதாக பேசி முடித்துவிட்டு சொக்கலிங்கம் பிள்ளை ஊருக்கு புறப்பட்டார். இடையில் 2 பண்ணைகளுக்கும் சில்லறை சண்டைகள் நடந்த வண்ணமாய் இருந்தன. வாய்க்காலிலும் கன்னியிலும் வரப்பிலும் மடையிலும் களத்திலும் திடலிலும் 2 பண்ணைகளையும் சேர்ந்த ஆட்கள் சந்தித்த போதெல்லாம் வாய் சண்டை, கை சண்டை, குத்துச்சண்டை, அரிவாள் சண்டை, வெட்டுச்சண்டை இவைகளுக்கு குறைவில்லை. வெகு நாட்களுக்கு முன் ஆஸ்பத்திரியில் கம்பவுண்டராய் இருந்த கமலபுரத்தில் வந்து குடியேறி ரண சிகிச்சையில் தேர்ந்தவர் என்று பிரசித்தி பெற்று விளங்கிய ஸ்ரீமான் ராமனு ஜாலு நாயுடுக்கு ஓய்வென்பதே கிடையாது. பகலிலும் இரவிலும் வைகரையிலும் நடுச்சாமத்திலும் அவருக்கு அழைப்புகள் வந்த வண்ணமாய் இருந்தன. அவ்வூர் அவுட்போஸ்ட் அதிகாரியாகிய ஹெட் கான்ஸ்டபிள் நாராயணசாமி நாயுடு தமது மனைவிக்கு வைர நகைகளாக செய்து போட ஆரம்பித்தார். தஞ்சாவூர் கோர்ட்டில் வழக்கு விசாரணை ஓராண்டு நீடித்திருந்தது. இவ்வளவு நாட்களுக்கு பின் சுமார் 5000 ரூபாய் செலவழிந்த பிறகு தமது பக்கம் தீர்ப்பு சொல்லப்பட்டதும் சீனிவாசன் பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நேயர்களை யூகித்தறிந்து கொள்ள வேண்டும். இதனால் அவருடைய மகிழ்ச்சி நீடித்திருக்கவில்லை. கல்யாணப்புறம் சோமசுந்தரம் பிள்ளை சென்னை ஹைகோர்ட்டில் மறுநாள் அப்பீல் கொடுத்து விட்டார் என்ற செய்தி 2 நாட்களில் அவர் காது கெட்டியது. சென்னை சட்ட கலாசாலையில் படித்து கொண்டிருந்த அவர் அருமை புதல்வன் சுப்பிரமணியன் 9 குழி நிலத்திற்கு 5000 ரூபாய் செலவழித்தது போதுமென்றும் வழக்கில் வெற்றி பெற்றாலும் தோற்று போனாலும் நஷ்டமே தவிர வேறில்லை என்றும் பல காரணங்களை எடுத்துக்காட்டி நீண்ட கடிதம் எழுதினான். ஆனால் சீனிவாசன் பிள்ளையோ என்ன வந்தாலும் தமது ஆஸ்தியே அழிந்து போவதானாலும் கல்யாணப்புற பண்ணைக்கு சளைப்பதில்லை என்றும் ஒரு கை பார்த்தே விடுகிறதென்றும் முடிவு செய்து விட்டார். ஆதலின் சென்னைக்கு சென்று அங்கேயே தங்கி வழக்கை நடத்தி வரும்படி தமது காரியஸ்தருக்கு உத்தரவிட்டார்.
3. பின்னும் ஓராண்டு கழிந்த பின்னர் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு சொல்லப்பட்டது. காரியஸ்தர் சொக்கலிங்கம் பிள்ளை ஜெயம் என்று அவசர தந்தி கொடுத்து விட்டு அன்று மாலை போர்ட் மெயிலிலே ஊருக்கு புறப்பட்டார். சூரியன் உதயமாகும் தருணத்தில் சீனிவாசன் பிள்ளைக்கு தந்தி கிடைத்தது. தந்தியை படித்ததும் அவர் ஆனந்த கடலில் மூழ்கியவராய் தமது பந்து மித்திரர்களையும் ஆட்படைகளையும் அழைத்து வர ஏவினார். கற்கண்டு, சர்க்கரை, வாழைப்பழம், சந்தனம் முதலியவை ஏராளமாக வாங்கி கொண்டு வர சொன்னார். கடையை திறக்க செய்து ஒரு மணங்கு அதிர்வடி மருந்து வாங்கி வரும்படி ஒரு ஆளை அனுப்பினார். காலை 8 மணிக்கு காரியஸ்தரும் வந்து சேர்ந்தார். அவரை சீனிவாசன் பிள்ளை பரிந்து வரவேற்று, வாருங்கள் வாருங்கள், ஏன் நேற்றே தந்தி வந்து சேரவில்லை என்று வினாவினார். நேற்று மாலை 5 மணிக்குத்தான் தீர்ப்பு சொல்லப்பட்டது. உடனே சென்று தந்தி அடித்துவிட்டு ஜாக்கைக்கு போய் கைப்பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். பட்டினத்து தம்பியிடம் கூட சொல்லிக்கொள்ளவில்லை. யாரோ மகாத்மா காந்தியாமே, கடற்கரையில் அவருடைய பிரசங்கமாம். தம்பி அங்கே போயிருந்தான், அதனால் அவனிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் அவசரமாக புறப்பட்டு வந்து சேர்ந்தேன் என்று சொக்கலிங்கம் பிள்ளை கூறினார். சீனிவாசன் பிள்ளை அங்கு வந்தவர்களுக்கெல்லாம் சந்தனம், கற்கண்டு, வெற்றிலைப்பாக்கு கொடுக்கச் சொன்னார். அதிர்வேட்டு போடும்படி உத்தரவிட்டார். திடும் திடும் என்று வெடிச்சத்தம் கிளம்பி ஆகாயத்தை அளாவிற்று. இப்பொழுது சீனிவாசன் பிள்ளை அங்கு வந்திருந்தவர்களை பார்த்து சொல்கிறார், நமக்கு பின்னால் நமது குழந்தைகள் சொத்துக்களை வைத்து நிர்வகிக்கப் போகிறதேது பாருங்கள். 9,000 ரூபாய் செலவழிந்தாலும் கடைசியில் பிதுராஜித சொத்து 9 குழி நிலத்தை மீட்டு கொண்டேன். நமது குழந்தைகளோ 9 குழி நிலம் பிரமாதமாக்கும் என்று சொல்லி விட்டு விடுவார்கள். தம்பி சுப்பிரமணியன் இங்கிலீஷ் படித்தவன் அழகு எனக்கு புத்தி சொல்லி 9 குழி போனால் போகிறது என்று கடிதம் எழுத ஆரம்பித்து விட்டான். அவன் எவ்வாறு இந்த சொத்துக்களை வைத்து காப்பாற்றப் போகிறான் என்பது பெரும் கவலையாக இருக்கிறது என்று இவ்வாறு பேசிக்கொண்டே வந்தவர் திடீரென்று நில் நிறுத்து என்று கூவினார். நிமிஷ நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. அப்போது ஆற்றில் அக்கரையில் திடும் திடும் என்று வேட்டு சத்தம் கிளம்புவது நன்றாக கேட்டது. அங்கே கூடியிருந்தவர் அனைவரும் திகைத்து போய்விட்டனர். சீனிவாசம் பிள்ளை பிரமித்து காரியஸ்தர் முகத்தை பார்த்தார். காரியஸ்தரோ கல்யாணபுரம் பக்கமாக நோக்கினார். சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த திசையிலிருந்து ஒருவன் வந்தான். அவனை பார்த்து, கல்யாணபுரத்தில் வேட்டு சத்தம் கேட்கிறதே, என்ன விசேஷம் என்று காரியஸ்தர் கேட்டார். நடுப்பண்ணை சோமசுந்தரம் பிள்ளைக்கு வழக்கில் ஜெயம் கிடைத்ததாம். ஏக ஆர்ப்பாட்டம், வருவோர் போவோருக்கெல்லாம் கற்கண்டும் சர்க்கரையும் வாரி வாரி கொடுக்கிறார். வேட்டு சத்தம் வானத்தை பிளக்கிறது என்று அவன் பதில் சொன்னான். சீனிவாசன் பிள்ளை அசைவற்று மரம் போலாகிவிட்டார். ஆரியஸ்தர் சொக்கலிங்கம் பிள்ளைக்கு 7 நாடியும் ஒடுங்கி போய்விட்டது. அவர் கைப்பெட்டியை திறந்து தீர்ப்பு நகலை எடுத்துக்கொண்டு அவ்வூரில் இங்கிலீஷ் தெரிந்தவரான போஸ்ட் மாஸ்டர் வீட்டுக்கு புறப்பட்டார். சீனிவாசம் பிள்ளையும் ஆர்வம் தாங்காமல் அவருடன் சென்றார். அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவராய் நழுவ ஆரம்பித்தார்கள். ஜோசியர் ராமுவையர், இதுதான் தருணம் என்று தட்டில் மீதி இருந்த கற்கண்டு முதலியவைகளை தலையிலாக கவிழ்த்து மேல் வேஷ்டியில் முடித்து கொண்டு வீடு போய் சேர்ந்தார். போஸ்ட் மாஸ்டர் தீர்ப்பை படித்து கல்யாணபுரம் சோமசுந்தரம் பிள்ளைக்கே ஜெயம் கிடைத்திருக்கிறது என்று கூறியதும் சீனிவாசன் பிள்ளைக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் கோபத்தையும் யாரால் கூற முடியும்? சொக்கலிங்கம் பிள்ளையோ திட்டத் தொடங்கினார். அந்த வக்கீல் குமாஸ்தா சாமிநாதையன் என்னை ஏமாற்றிவிட்டான். அயோக்கிய பார்ப்பான், அதற்கு மேல் அவர் கூறிய மொழிகள் இங்கு எழுத தகுதியற்றவை. பிறகு சீனிவாசன் பிள்ளை என்னவென்று கேட்டதற்கு காரியஸ்தர் கூறியதாவது, அந்த பாவிகள் கோண எழுத்து பாஷையில் தீர்ப்பு சொல்லி முடித்ததும் வக்கீல் குமாஸ்தா சாமிநாதனை கேட்டேன். தீர்ப்பு நமக்கனுகூலம் என்று கூறி அவன் என்னிடம் 10 ரூபாய் பறித்து கொண்டான். போதாதற்கு காபி கிளப்புக்கு 3 ரூபாய் அழுத்தத்துடன் பவுண்டைன் பேனா ஒன்றும் 6 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். ஏமாந்து போனேன். அவசரத்தினால் தம்பி சுப்பிரமணியத்திடம் கூட தீர்ப்பை காட்டாமல் வந்துவிட்டேன். அந்த படுபாவி என்று மீண்டும் வக்கீல் குமாஸ்தாவை திட்ட ஆரம்பித்தார். சீனிவாசன் பிள்ளை அன்று முழுவதும் எரிந்து விழுந்த வண்ணமாய் இருந்தார். அன்று அவருடைய ஆட்கள் பட்டபாடு ஐயனுக்குத்தான் தெரியும். அவர் எதிரில் வந்தவர்களுக்கெல்லாம் திட்டும் அடியும் கிடைத்தன. அன்று மட்டும் சோமசுந்தர பிள்ளை எதிர்பட்டிருந்தால்
வீமனுடைய சிலையை திருதராஷ்டிரன் கட்டி தழுவி நொறுக்கியது போல் பொடி பொடியாக செய்திருப்பார். அங்கு துன்பங்கள் எப்பொழுதும் தனித்து வருவது வழக்கமில்லையே. எதிர்பாராத சமயத்தில் தலைமையில் இடி விழுந்தது போல மற்றொரு துயர சம்பவம் சீனிவாசம் பிள்ளைக்கு நேரிட்டது. சட்ட கலாசாலையிலே படித்து கொண்டிருந்த அவரது புதல்வன் சுப்பிரமணியன் காந்தி மகான் பிரசங்கம் கேட்டுவிட்டு சட்ட கலாசாலையை பகிஷ்கரித்து வீடு வந்து சேர்ந்தான். வழக்க இழந்த சீனிவாசன் பிள்ளை தமது புதல்வன் உயர்ந்து நிலைமையில் இருக்கிறான் என்னும் ஒரு பெருமையாவது அடையலாம் என்று நம்பியிருந்தார். மீண்டும் வக்கீல்கள் பறித்து கொண்ட பணத்தை போல் எத்தனையோ மடங்கு பணம் தமது புதல்வன் மற்றவர்களிடமிருந்து பறிப்பான் அல்லவா என்று நினைத்த அவர் சில சமயங்களில் திருப்தியடைந்ததுண்டு. ஆனால் அந்த எண்ணத்திலெல்லாம் மண்ணை போட்டு வெண்ணெய் வரும் சமயத்தில் தாழி உடைவதைப் போல் தமது புதல்வன் பரீட்சைக்கு போகும் சமயத்தில் கலாசாலையை விட்டு வந்ததும் அவருக்கு உண்டான மனத்துயரத்தை பற்றி சொல்லவும் முடியுமா? ஆயினும் கண்ணினும் அருமையாக வளர்த்த ஒரே புதல்வன் ஆதலால் சுப்பிரமணியத்தை அவர் கடிந்து கூறவில்லை. சுப்பிரமணியனும் சமயம் பார்த்து அவருக்கு பல வழிகளிலும் தனது சேர்க்கையின் நியாயத்தை எடுத்து கூறி அவர் மனதை திருப்ப முயன்றான். நீ என்னதான் கூறினாலும் என் மனம் ஆறுதல் அடையாது. இந்த பக்கத்தில் நமது சாதியரிலே உன்னை போல் இவ்வளவு சிறிய வயதில் எம்ஏ பரீட்சையில் தேறி பிஎல் படித்தவர்கள் வெகு அருமை. நீ மட்டும் தொடர்ந்து படித்திருந்தால் நம்முடைய சாதியர்களெல்லாம் தங்கள் வழக்குகளுக்கு உன்னையே நாடி வருவார்கள் அல்லவா? அது எவ்வளவு பெருமையாயிருக்கும் என்று சீனிவாசன் பிள்ளை கூறினார். அப்பா, தாங்கள் சொல்கிறபடி நமது சாதியர் அனைவரும் என்னை நாடி வருவார்கள் என்று நான் நம்பவில்லை. ஆசையை காரணமாக வேறு வக்கீலை தேடி போதலும் கூடும். தங்கள் கூற்றை உண்மையென ஒப்புக்கொண்டாலும் நான் நமது மரபினருக்கு நன்மை செய்பவனாவேனாம். கோர்ட் விவகாரத்தினால் ஏற்படும் தீங்குகளுக்கு நமது குடும்பமே சிறந்த உதாரணமாக விளங்கவில்லையா? மகாத்மா காந்தியின் கொள்கைகளை பற்றி எனக்கு சிறிதளவு இருந்த ஐயமும் இவ்வழக்கினால் நீங்கிவிட்டது. 9 ரூபாய் பெறக்கூடிய 9 குழி நிலத்திற்காக நாம் 16,000 ரூபாய் தொலைத்தோம். அவர்களும் அவ்வளவு தொகை செலவழித்திருப்பார்கள். பார்க்க போனால் நாமும் அவர்களும் உறவினர்களே. இந்த 9 குள்ளி நிலத்தை யார் வைத்து கொண்டால்தான் என்ன மோசம்? பண நஷ்டத்தோடன்றி இந்த வழக்கு நமக்கும் அவர்களுக்கும் தீரா பகையையும் உண்டாக்கிவிட்டது. கோர்ட்டுகளும் வக்கீல்களும் அதிகமாவதற்கு தகுந்தாற்போல் தேசத்தில் வழக்குகளும் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. பெருந்திங்குகளுக்கு காரணமாயிருக்கும் இத்தொழில் செய்து சம்பாதிக்கும் பணத்தினாலோ பெரும் பாகம் மோட்டாருக்கும் பெட்ரோல் எண்ணெய்க்கும் பீங்கான் சாமான்களுக்கும் மருந்துகளுக்குமாக அந்நிய நாடுகளுக்கு சென்று விடுகிறது. அந்நிய அரசாங்கம் இந்நாட்டில் நிலைத்து பலம் பெறுவதற்கு கோர்ட்டுகளும் வக்கீல்களும் காரணமாயிருக்கின்றனர். இத்தகைய தொழிலை செய்வதை விட எனக்கு தெரிந்த சட்ட ஞானத்தை கொண்டு இப்பக்கத்தில் ஏற்படும் வழக்குகளை கோர்ட்டுக்கு போக விடாமல் தடுத்து தீர்த்து வைப்பது சிறந்த வேலை என்று தங்களுக்கு தோன்றவில்லையா என்று சுப்பிரமணியன் பலவாறாக எடுத்து கூறி தந்தையை சமாதானம் செய்ய முயன்றான். 5. நாட்டாற்றில் புதுவெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. இரு கரைகளிலும் மரங்கள் அடர்ந்திருந்ததால் நீரின் மேல் இருண்ட நிழல் படிந்திருந்தது. ஆங்காங்கு ஒவ்வொரு ஒளிக்கிரணம் இலைகளுடனே நுழைந்து தண்ணீரை எட்டி பார்த்தது. சீனிவாசன் பிள்ளை ஒரு கரையில் உட்கார்ந்து பல் துலக்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று அவர் முன்னால் எதிர்கரை ஓரத்தில் நீரில் ஒரு சேலையின் தலைப்பு மிதப்பதைக் கண்டார். ஒரு பெண் உருவம். சீனிவாசம் பிள்ளை நன்றாக உற்று பார்த்தார். நீல வானத்தில் மெல்லிய மேகத்திரையால் மறைக்கப்பட்ட கலக்கமற்ற முழுமதியை போன்று அந்நீல நீர்பெருக்கில் அலைகளால் சிறிதளவு மறைந்து திகழ்ந்த அவ்வழகிய வதனம் யாருடையது? நுனியில் சிறிது வளைந்துள்ள அந்த மூக்கு, அவ்வழகிய செவ்விதழ்கள், திருத்தமாக அமைந்த அந்த முகவாய்க்கட்டை, நீண்டு வளர்ந்து அலையில் புரளும் கரிய கூந்தல். ஆ, அவருடைய உறவினர் இல்லை, பகைவர் சோமசுந்தரம் பிள்ளையின் அருமை புதல்வி நீலாம்பிகையே ஆவாள். ஒரு வினாடிக்குள் சீனிவாசன் பிள்ளையின் மனதில் 1000 எண்ணங்கள் சுழன்றன. உயிரினும் அருமையாக வைத்து போற்றி வளர்த்து வரும் ஒரே பெண் இறந்தொழிந்தால் சோமசுந்தரம் பிள்ளையின் கர்வம் அடங்கிவிடும் அல்லவா? தாம் பேசாமல் போய்விட்டால் என்ன? ஆனால் அடுத்த கணத்தில் அவர் சோமசுந்தரம் பிள்ளையையும் அவருடன் தமக்குள்ள பகையையும்
9 குழி நிலத்தையும் 9000 ரூபாய் நஷ்டத்தையும் முற்றிலும் மறந்தார். குழந்தை நீலாம்பிகை ஆற்றில் போகிறாள் எனும் ஒரு நினைவே அவர் உள்ளத்தில் எஞ்சி நின்றது. அவரையும் அக்குழந்தையையும் பிணைத்த இரத்த பாசத்தினால் இழுக்கப்பட்டவராய் அவர் திடீரென தண்ணீரில் குதித்து நீந்தி சென்று நீலாம்பிகையை கொண்டு வந்து கரை சேர்த்தார். ஆனால் அதன் பின்னர் என்ன செய்வதென்று அவருக்கு தோன்றவில்லை. உணர்ச்சியற்று கிடந்த உடலில் உயிர் தளிக்கச் செய்வதெப்படி? அப்படியே தூக்கி கொண்டு தமது வீடு சேர்ந்தார். அவர் புதல்வன் சுப்பிரமணியன் உள்ள நிலைமையை ஒரு கணத்தில் குறிப்பாக பார்த்தான். ஆரணர் படையில் சேர்ந்து பயிற்சி பெற்றவன் ஆதலால் இவ்வித அபாய காலங்களில் செய்ய வேண்டிய ஆரம்ப சிகிச்சைகளை செய்வையாக கற்றறிந்தான். நீலாம்பிகை மீண்டும் உணர்வு பெற்ற போது தான் வேறொருவர் வீட்டில் கட்டிலின் மீது விதிக்கப்பட்ட மெத்தையின் மேல் கிடக்கப்பட்டிருப்பதை கண்டாள். அவளுடைய கண்கள் குனிந்த வண்ணம் அவளுக்கு எப்பொழுது உணர்வு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சுப்பிரமணியனுடைய கண்களை சந்தித்தன. நீலாம்பிகையுடன் ஆற்றில் குளித்து கொண்டிருந்த சிறுமிகள் ஓட்டமாக ஓடி சோமசுந்தரம் பிள்ளை வீட்டுக்கு சென்று அவர்கள் வீட்டு பெண் சுழலில் அகப்பட்டு ஆற்றோடு போய்விட்டதாக தெரிவித்தார்கள். சோமசுந்தரம் பிள்ளையும் அவர் மனைவியும் மற்றும் உள்ளவர்களும் அடித்து புடைத்து கொண்டு ஓடி வந்தார்கள். ஆனால் அவர்கள் சிறிது தூரம் வருவதற்குள் சீனிவாசன் பிள்ளை அனுப்பிய ஆள் அவர்களை சந்தித்து நீலாம்பிகை சீனிவாசன் பிள்ளையினால் காப்பாற்றப்பட்டு அவருடைய வீட்டில் சுகமாக இருப்பதாக தெரிவித்தான். அதன் மேல் சோமசுந்தரம் பிள்ளை முதலியவர்கள் சிறிது மன ஆறுதல் பெற்று சீனிவாசன் பிள்ளையின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். குழந்தை நீலாம்பிகையை பார்த்து சிறிது துக்கம் தணிந்த பின்னர் சீனிவாசன் பிள்ளையும் சோமசுந்தரம் பிள்ளையும் முகமன் கூறிக்கொண்டார்கள். எல்லோரும் அன்று சீனிவாசன் பிள்ளை வீட்டிலேயே உணவருந்தினார்கள். பழைய உறவினரும் இடையில் பகைவர்களாக இருந்து பின்னர் சேர்ந்தவர்களுமான இவ்விரு குடும்பத்தினருக்கும் விரைவிலேயே புதிய நெருங்கிய உறவு என்ன ஏற்பட்டதென்று வாசகர்களுக்கு நாம் சொல்லவும் வேண்டுமா?